சகரியா அதிகாரம் 14. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிரே பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மபுமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். தேசம் எல்லாம் கீபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சம பூமியாக திருத்தப்படும். எருசலேமோ தீர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமின் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும், அனானியேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்ச ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எலியும் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையைப் போலவே இருக்கும். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லாங்களிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் குடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷலை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சீராமலும் போனால் குடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் குடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவம் ஆக்கினை. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் எனும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பாலி பீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல் இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை.